மழைக்காலம் வந்தாலே இப்படி ஈசல்லாம் கூட்ட கூட்டமா பார்க்கறத பாத்துக்கலாம். இதை பாக்குற பெரியவங்க சொல்லுவாங்க, ஈசலுக்கு வாழ்க்கை ஒரே ஒரு நாள் தான் அப்படின்னு. ஆனா அது உண்மை இல்லை. அப்படின்னா உண்மை என்னன்னா, ஈசலோட வாழ்க்கை 30 வருஷம். அதிர்ச்சியா இருக்குல்ல? இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லவா, சில ஊர்களெல்லாம் ஈசலை பிடிச்சி மக்கள் சாப்பிடுவாங்க. அப்படி மக்களால் சாப்பிடப்படுற அந்த பூச்சியோட பேர் தான் ஈசலே தவிர அது உண்மையாகவே கரையான் தான். கரையான் தான் ஈசல்னா அது ஏன் ஏதாவது ஒரே ஒரு நாளில் மட்டும், அதுவும் குறிப்பாக மழை காலத்தில் மட்டும் ரெக்கை முளைச்சி திடீர்னு புத்திலேருந்து பறந்து வெளில வரணும்? அப்படி வெளில வர அந்த ஈசலோட வயசு 30 வருஷம் அப்படின்னா, மற்ற நாள்லலாம் நம்ம கண்ணில் படாமல் அது எங்கே வாழும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படின்றத பற்றின, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நமக்கே தெரியாத ஆச்சரியமான ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கரையாம்புத்தில் மொத்தம் 5 வகையான கரையாக இருக்கும். 1 வேலைக்கார கரையான், 2 சிப்பாய் கரையான், 3 பறக்கிற கரையான், 4 ராஜா கரையான், 5 ராணி கரையான். என்னடா அது ராணி கரையான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புழுவை காட்டுறானின்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன். முதல்ல வேலைக்கார கரையானை பற்றி பார்த்துருவோம். இதுக்கு புத்தில் பல வேலைகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். புத்தை கட்டுறது, புத்தை பராமரிக்கிறது, ராணி கரையானை பாதுகாக்கிறது, ராணி கரையானுக்கு ஃபீட் பண்ணுறது, இளம் கரையான்களை உணவு ஊட்டி வளர்க்குறதுன்னு புத்தில் பல வேலைகளை இந்த வேலைக்கார கரையான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தது சிப்பாய் கரையான். சிப்பாய் கரையானோட தலை ரொம்ப பெருசாக இருக்கும். அதோட முனையில் பெரிய சைஸில் 2 கொடுக்கு இருக்கும். இந்த சிப்பாய் கரையானோட வேலை என்னென்னா, வேலைக்கார கரையான்லாம் புத்தை விட்டு வெளியில் வந்து உணவு தேடும் போது, கரையானை பொறுத்த வரைக்கும் உயரமான இடம் அப்படின்னா இலை, சின்ன சின்ன குச்சி அந்த மாதிரியான இடங்களில் இந்த சிப்பாய் கரையான் ஏறி நின்றுக்கிட்டு ஏதாவது ஆபத்து வருதான்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சால் அதோட தலையையும் அந்த பெரிய சைஸ் கொடுக்கையும் வேகமாக அந்த பொருள் மேலே, அந்த காஞ்ச இலை மேலேயோ இல்லை குச்சி மேலேயோ மோதி வேகமாக ஒலி எழுப்பும். இந்த ஒலியை கேட்டதும் வேலைக்கார கரையான்லாம் உடனே ஓடி போய் ஒளிஞ்சிக்கும். அதே போல் வர ஆபத்து கரையாம்புத்தை நெருங்கி வருது அப்படின்னா அந்த கொடுக்குகளை வச்சு அந்த ஆபத்தை தாக்கும், அந்த எதிரியை தாக்கும். இதுதான் சிப்பாய் கரையானோட வேலை. அடுத்தது ராஜா கரையான். ராஜா கரையான் ஒரு புத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். இதோட வேலையே ராணி கரையானோட இனச்சேர்க்கையில் ஈடுபடுறது மட்டும்தான். அடுத்தது ராணி கரையான். ராணி கரையான் இப்படி தான் பார்க்குறதுக்கு பெரிய சைஸ் புழு மாதிரி இருக்கும். இது ஒவ்வொரு 3 செகண்டுக்கு ஒரு தடவையும் ஒரு முட்டை இடுமா. அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 20,000-30,000 முட்டை வரைக்கும் இடுமா. இவ்வளோ முட்டைகளை தொடர்ச்சியாக இட்டு கரையாம்புத்தோட கரையான்களோட எண்ணிக்கையை பெருக்கிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கரையான் இவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. ராணி கரையானால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரவே முடியாது, இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கிறதுனால. அது அதோட எல்லா வேலைகளுக்குமே மற்ற வேலைக்கார கரையான்களை தான் சார்ந்து இருக்கும். இந்த ராணி கரையான் தன்னோட வாழ்நாள் முழுக்க இப்படி தொடர்ச்சியாக முட்டைகளை இட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா ஒரு ராணி கரையான் எத்தனை வருஷம்தான் வாழும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட முக்கியமான கேள்வியே. அதுக்கான பதிலை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ கடைசியாக இந்த பறக்கிற கரையான், இதை தான் நாம் ஈசல்னு சொல்கிறோம். இதுக்கு இங்கிலீஷில் ஏலட்டி இல்லைனா ஸ்வேமர்ஸ்னு பேர். இப்போது ஒரு கரையாம்பூத்து மெச்சூர் ஆகிறதுக்கு, அதாவது ஒரு கரையாம்பூத்தில் போதுன்ற அளவுக்கு, சரியான அளவுக்கு கரையான்களோட எண்ணிக்கை பெருகி அது முதிர்ச்சி அடைகிறதுக்கு 3-4 வருஷம் வரைக்கும் ஆகுமா. இப்படி முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கரையாம்பூத்தில் கரையான்களோட எண்ணிக்கை சரியான அளவில் இருக்கிறதுனால இனிமேல் அங்கே பெருகிற கரையான்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுக்காக அதை அங்கேருந்து தள்ளி, அந்த கரையாம்பூத்து இருக்கிறதுலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இன்னொரு கரையாம்பூத்தை, இன்னொரு காலனியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த கட்டாயத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த பறக்கிற ஈசல்கள் உருவாக்குது, பறக்கிற அந்த கரையான்கள் உருவாக்குது. இதுக்காக ஒவ்வொரு கரையாம்புத்தும் ஒரு தாவரம் மாதிரி செயல்படுது. ஒரு தாவரம் முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா, இனப்பெருக்கம் செய்கிறதுக்கான சரியான பக்குவத்தை அடைஞ்சதுக்கப்புறமா, அது அதோட விதையை அது இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி பரப்புறதுக்கு மற்ற விலங்குகளையோ நீரையோ காற்றையோ சார்ந்து இருக்கும் இல்லையா? இதே மாதிரி தான் ஒரு கரையாம்புத்து முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா அந்த கரையானோட இனத்தை இன்னொரு கரையாம்புத்தை தன்னை விட்டு தாண்டி ரொம்ப தூரத்தில் உருவாக்குறதுக்கு இந்த பறக்கக்கூடிய ஈசல்கள் உருவாக்குது. மழை காலத்தில் மழை பெஞ்சி விட்டு ஒரு இதமான வெப்பநிலை நிலவும் போது, பெரும்பாலும் மாலை நேரத்தில் சூரியன் மறைகிற நேரத்தில் ஈசல்கள் புத்திலேருந்து இப்படி கூட்ட கூட்டமாக வெளியேறி வரும். அதுங்கெல்லாம் காற்றுல வந்து பறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற ஹை ப்ரோட்டீன்ஸ் காரணமாக மற்ற விலங்குகள்லாம் அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வரும், மனிதர்களையும் சேர்த்து தான். இப்படி மனிதர்களாலையும் மற்ற விலங்குகளாலையும் பிடிச்சி சாப்பிடப்பட்ட ஈசல்கள்லாம் தவிர்த்து, தப்பிச்ச மற்ற ஈசல்கள்லாம் கொஞ்சம் தூரம் தாண்டி போய் புத்திலேருந்து கொஞ்சம் தூரம் கடந்து காற்றோட வேகத்தாலையும் அதுங்க சுயமாக பறக்கிறதாலையும் புத்தை விட்டு ரொம்ப தூரத்தில் போய் தரையில் விடும். இப்படி தரையில் விழுந்ததுக்கப்புறம் அதுங்களோட சிறகுகள் உதிர்ந்துடும். அது இப்போ பார்க்குறதுக்கு கரையானே கொஞ்சம் நீட்டாக பெரிய சைஸில் இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அந்த சிறகுகள் அதுக்கு தேவைப்படாது. இப்படி பறந்து வந்த ஈசல்களில் ஆண் ஈசல்களும் இருக்கும், பெண் ஈசல்களும் இருக்கும். இப்படி பிழைச்சி பறந்து வந்த ஈசல்களில் ஆண் ஈசல்கள்லாம் பெண் ஈசலை தொடர்ந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் புத்திலேருந்து ஈசல்கள் அதிகமாக வந்த மறுநாள் பகலில் பார்த்தீங்கன்னா
நிறைய இடங்களில் சிறகுகள் இல்லாத ரெண்டு ஈசல்கள் ஒன்று பின்னால் ஒன்றா இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இதில் முன்னாடி போகிறது பெண் ஈசல், பின்னாடி அதை தொடர்ந்து போகிறது ஆண் ஈசல். இது ரெண்டும் மண்ணை குடஞ்சி மண்ணுக்குள்ளே போய் அங்கேயே இனச்சேர்க்கையில் ஈடுபட்டு தன்னோட புத்திலேருந்து தான் பிறந்த புத்திலேருந்து ரொம்ப தூரத்தில் வந்து இன்னொரு புது கரையானோட காலனியே இன்னொரு ஒரு புது புத்தையே அந்த இடத்துல உருவாக்கும். இந்த முறையில் வெவ்வேறு புத்திலேருந்து வர கரையான்கள் இணை சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதால ஒரே புத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு கரையான்கள் இணை சேர்ந்து ஒரே ஜீனை சேர்ந்த அடுத்தடுத்த தலைமுறை பெறுகிறது தவிர்க்கப்படுது. அதே மாதிரி ஒரு புத்திலேருந்து வர எல்லா கரையான்களும் உயிர் பிழைக்கிறது இல்லை. 1000 கரையான்களில் ஒரே ஒரு கரையானுக்கு மட்டும்தான் உயிர் பிழைச்சி அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கான வாய்ப்பே இருக்கான். எப்படி ஒரு மரத்துலேருந்து வர எல்லா விதைகளும் இன்னொரு மரமாக மாறுறதில்லையோ அதே மாதிரி தான். அதனால தான் ஒரு ஆலமரம் ஒவ்வொரு சீசனப்பையும் பல நூறு பழங்களை, ஒவ்வொரு பழத்துலேயும் பல நூறு விதைகள்னு பல ஆயிரக்கணக்கான விதைகளை ஒவ்வொரு சீசன்லையும் கொடுக்குது. இந்த விதைகளில் இவ்வளவு கோடிக்கணக்கான விதைகளில் ஏதோ ஒரு சில விதைகளால் மட்டும்தான் இன்னொரு ஆலமரமாக மாற முடியும். அதே மாதிரி தான் கரையாம்புத்துலேயும் அதோட சீசன் அப்போ வெளியில் வர ஈசல்களோட எண்ணிக்கை பல ஆயிரக்கணக்கில் இருக்குது. மற்ற உயிரினங்கள்லாம் பிடிச்சி சாப்பிட்டது போக ஏதோ ஒரு சில ஈசல்களால் மட்டும்தான் அடுத்த கரையாம்புத்தை அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு ஈசல்கள் ஒரு டயத்தில் வெளியில் வருது. அப்படி ஆயிரக்கணக்கில் வெளியில் வர ஈசல்கள் மற்ற விலங்குகளுக்கு தேவையான புரதச்சத்தையும் கொடுத்து இயற்கையோட உணவு சங்கிலியை சமன் செய்யுது. இந்த நிகழ்வு மழை காலத்தில் மட்டும் நடக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. தாவரங்கள்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலான தாவரங்கள் வெயில் காலத்தில் மட்டும்தான் தன்னோட விதையை வெளியிடும். ஏன்னா அந்த வெயிலால் பக்குவப்படுத்தப்பட்ட விதைகள் வெயிலுக்கு அடுத்து வர மழை காலத்தில் மழையில் ஊறி முளைக்கிறதுக்கு சரியான நேரம் அதுதான் அப்படின்றதுனால தான். அதே மாதிரி தான் இந்த ஈசல்களும் மழை காலத்தில் வெளியில் வரும்போது மண் நல்ல ஈரப்பதவம் பக்குவப்பட்ட நிலையில் இருக்கும். அதனால் அப்படி வெளியில் வர ஈசல்களால் மண்ணை தொலைச்சி உள்ளே போய் சுலபமாக இன்னொரு புத்தை உருவாக்கி அடுத்த காலனியை உருவாக்க முடியும் அப்படின்றதுனால தான் ஈசல்கள் பெரும்பாலும் மழைக்காலத்திலே வெளியில் வருது. புது புத்தை உருவாக்குற இந்த ஆண் பெண் பூச்சிகளில் ஆண் பூச்சி ராஜா பூச்சியாகவும் பெண் பூச்சி ராணி பூச்சியாகவும் மாறிடும். ஒரு ராணி பூச்சி தன்னோட வாழ்நாள் முழுக்க முட்டையிட்டுக்கிட்டே இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அது அப்படி எத்தனை ஆண்டுகள் வாழும்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள்லேருந்து 30 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு ராணி கரையானோட வாழ்நாள் இருக்குது. இந்த 30 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு ராணி பூச்சி பல கோடிக்கணக்கான முட்டைகளை இட்டு அந்த புத்தோட எண்ணிக்கையை பெருக்கிக்கிட்டே இருக்கும். அந்த புத்தில் வாழக்கூடிய கரையான்களோட எண்ணிக்கையை பெருக்கிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா ஒரு ஈசலோட வாழ்நாள் ஒரு நாள் கிடையாது, பெரும்பாலான ஈசல்கள் குறிப்பாக ராணியாக மாறக்கூடிய ஈசல்களோட வாழ்நாள் 30 வருடங்கள். அப்படி பார்த்தாலும் ஒரு சில ஈசல்கள்லாம் புத்தை விட்டு வெளியில் வந்து பறக்க ஆரம்பிச்சோன்னே மற்ற உயிரினங்களால் பிடிச்சி வேட்டையாடப்படுறது இல்லையா, அப்படி பார்த்தா அதுக்கு வாழ்நாள் ஒரு நாள் தானே அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் உண்மை இல்லை. ஏன்னா அது புத்தை விட்டு வெளில வந்து பறக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புத்துக்குள்ளே வாழ்ந்துருக்கு இல்லையா, அந்த வாழ்நாளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டாலும் எப்படியும் அது ஒரு நாள் மட்டுமே வராது. வேணும்னா அது வெளியில் வந்து பறக்கிற அந்த ரெக்கையோட பறக்கிற நாள் மட்டும் ஒரு நாள் அப்படின்னு வேணால் சொல்லலாம், அதான் உண்மையும் கூட. இதே மாதிரி கரையான்கள் தன்னோட புத்துக்குள்ளே நல்ல காற்றை உள்ளே கொண்டு வந்து தங்களோட இனத்தை வாழ வைக்கிறதுக்கு எப்பேற்பட்ட ஒரு அறிவியல் யுக்தியை கையாளுதுன்றதை பற்றி ஏற்கனவே நாம் இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க இந்த கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள்.